யுத்தத்தின் விளைவுகள் விநாசனத்தோடு துவங்குகிறது மகாராஜா. கிரக நட்சத்திரங்களின் நிலைகள் அந்த உண்மையை தெள்ளத் தெளிவாக எடுத்துரைக்கின்றன. யுத்தம் என்றால் நாசமானது விளையத்தான் செய்யும். நாசமாவது யார் என்று கூறுங்கள். என் புதல்வர்களின் நிலை என்ன? மச்சவதாரத்தின் நிகழ்வுகளை நினைவில் கொள்ளுங்கள். உலகத்தையே இறைவன் நீரில் மூழ்கச் செய்த போது மனு என்னும் அரசன் இறைவனிடம் சரணடைந்தான். அப்பிரளயத்தில் அவன் மட்டுமே உயிர் பிழைத்தான். அதுபோல் இந்த யுத்தத்திலும் இறைவனை சரணடையாதார் எவரோ அவர்களின் அழிவானது நிச்சயம். ஒருவேளை தமது புதல்வர்கள் இறைவனை நிராகரித்து பேராச எண்ணம் கொண்டிருந்தால் அவர்களின் அழிவு நிச்சயம் மகாராஜா. ஆனால் எம்முடைய தரப்பில் வீரத்திற்கு எக்குறையும் இல்லை மகரிஷி. கங்கை மைந்தர் பீஷ்மர், குரு துரோணர் மற்றும் மாவீரன் கர்ணன் என பல வீரர்கள் உள்ளனர். என் புதல்வர் ஈர் 50 பேரின் உயிரை யுத்த களத்தில் ரட்சிப்பர். செவ்வாய், புதன், வியாழன், சுக்கிரன், சனி பகவான், ராகு, கேது, சூரியன் மற்றும் சந்திரன் இக்கிரகங்களை காட்டிலும் சக்தி பொருந்தியவர் எவரும் இல்லை அரசே. அழியும் காலம் நெருங்கிவிட்டால் எவராலும் அவரை இரட்சிக்க இயலாது. ஆனால் தம்முடைய வேதனை எனக்கு நன்கு விளங்குகிறது. நடக்கும் நிகழ்வுகளை எதிர்கொள்வதற்கு தயாராகுங்கள். இதன் தாத்பரியம் என்ன? என்னுடைய புதல்வர்கள் எவரேனும் இந்த யுத்தத்தில் மடியவிருக்கிறார்களா? குருவம்சம் சம்பூர்ணமாக அழிந்துவிடும். இறைவனருள் பெற்றவர்களே இந்த யுத்தத்தில் மீண்டு வாழ்வர். எவர் இறைவனருள் பெற்றவர்கள்? பதில் கூறுங்கள் மகரிஷி. என்னுடைய புதல்வர்கள் இறைவனுடைய அருளை பெற்றவர்கள் இல்லையா? அது உண்மையானால் தம்முடைய இருதயத்தில் இன்று இந்த அச்சம் தோன்றியிருக்காது மகாராணி. இதற்காகவா அன்று மகரிஷி வியாசர் 100 உயிர்களை பிறப்பித்தார்? என்னுடைய புதல்வர்கள் உயிரை காக்க ஏதேனும் உபாயம் இருக்கும் அல்லவா? தம்முடைய ஒரு புதல்வனை காக்கக்கூடிய சக்தி தம்மிடம் உள்ளது. தம்முடைய ஒரு புத்திரனுக்கு தாம் உயிர் பிச்சை வழங்க இயலும். ஒரே ஒரு புதல்வனுக்கா? மகாதேவர் அன்று 100 புதல்வர்களை ஈன்றெடுப்பாய் என்று வரமளித்தார். புதல்வர்கள் என்னுடைய பதியின் சாம்ராஜ்யத்தை காக்க உயர்ந்து நின்ற தூண்கள். ஆனால் தாம் என்னிடத்தில் அனைவரும் மடிந்து ஒருவன் மட்டுமே பிழைப்பான் என்கிறீர்கள் மகாராணி. அதுவும் சுலபமல்ல. ஆனால் கிரக நிலைகளின் படி தம்மால் குருவம்சத்தில் ஒரு வாரிசை காப்பாற்ற முடியும் என்ற கூற்றை உணர்கிறேன். யாருக்கு அந்த உயிர் பிச்சை அளிப்பேன்? யாருக்கு அந்த நல்லாசியை வழங்குவேன்? எனக்கு ஏன் இந்த நிலை வர வேண்டும்? யாருக்கு உயிர் அளிப்பது என்பதை தாம் தீர்மானிக்கலாம் மகாராணி. எவ்வாறு அவ்வரத்தை வழங்குவது என்பதை தாம் ஆலோசியுங்கள். யுத்தத்தின் அனுகூல நிலையை அனுபவிக்கப் போவது கௌரவர்களா இல்லை பாண்டவர்களா என்பதை நான் அறியேன் மகாராணி. ஆனால் ஒன்றை மட்டும் கூறுகிறேன். குரு வம்சத்தின் ஒரு தீபம் நிலைத்து எரியும். நினைவில் கொள்ளுங்கள், இறைவன் சரணத்திற்கு எந்த தீபம் ஒளியூட்டுகிறதோ அதுவே சுபமாகும். குருவம்சம் சம்பூர்ணமாக பூர்ணமாக இறைவன் அருளை பெற்றவர் எவரோ அவர்கள் மட்டுமே பிழைப்பார்கள். இறைவன் சரணத்திற்கு எந்த தீபம் ஒளியூட்டுகிறதோ அதுவே சுபமாகும்.